वेलकम टू क्रिस्टिस डेलिशियस फूड्स இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா வெஜ் பிரியாணி நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்ச காய்கறிகளை வச்சு எப்படி சிம்பிளா பிரியாணி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு சீரக சம்பா அரிசியில குருண அரிசி 2 கப் அளவுக்கு எடுத்துர்க்கேன் இது நம்ம சாப்பாடு செய்யறதுக்கு முன்னால அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிருங்க உங்களுக்கு என்ன அரிசி விருப்பமோ அதல நீங்க செய்யலாம் எல்லா எந்த அரிசில செஞ்சாலும் சூப்பரா இருக்குங்க இது ஊறட்டும் பிரியாணி செய்யறதுக்கு மசாலா பொருள்லாம் அரைக்கணும் அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம் பட்டை 6 ல இருந்து 7 துண்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி குட்டி குட்டியா 4 கிராம்பு ஒரு அன்னாசி மொக்கு கொஞ்சமா கல்பாசி 5 ஏலக்காய் எடுத்துக்கோங்க இது ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிக்கலாம் அரைச்சாச்சே இந்த மாதிரி இருக்கும் ரொம்ப பொடியாகணும் அவசியம் இல்லை இல்ல இன்னும் நம்ம பச்சை மிளகாலாம் போட்டு அரைக்க போறோம் அப்ப நல்லா பொடியாயிரும் இந்த அளவு கரைச்சுக்கோங்க இல்ல பாத்தீங்கன்னா ஒரு 5 பச்சை மிளகாய் வந்து எடுத்துக்கேன் எடுத்துக்கோங்க பூண்டு பாத்தீங்கன்னா ஒரு 8 ல இருந்து 10 பூண்டு வரைக்கும் எடுத்துக்கேன் இந்த மாதிரி சிறு துண்டு 2 துண்டு வந்துட்டு இஞ்சி எடுத்துக்கேன் இதையும் அதே ஜார்ல போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எல்லாம் விட வேணாம் ஒன்னு ரெண்டு அரைச்சா கூட போதும் இந்த மாதிரி அரைச்சுக்கோங்க இதல நம்ம ஒரு கைப்பொடி புதினா ஒரு கைப்பொடி கொத்தமல்லி இல சேர்த்து இதையும் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கி ரெடியா எடுத்து வச்சுக்கலாம் குக்கர் எடுத்து அடுப்புல வச்சுக்கோங்க இதல வந்து 4 ல இருந்து 5 ஸ்பூன் வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இது ரெண்டு நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கு அப்புறம் நான் 3 வெங்காயம் சேர்த்திருக்கேன் சின்ன வெங்காயமா இருக்கறனால 3 சேர்த்திருக்கேன் பெருசா இருந்துச்சுனா 2 சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகட்டும் வெங்காயம் வதங்கிருச்சுங்க இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நான் சின்ன சைஸா 2 தக்காளி சேர்த்திருக்கேன் இதைய நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி எல்லாம் வதங்கிருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் இன்னைக்கு நான் பீன்ஸும் கேரட்டும் சேர்த்திருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம பிரியாணி மசாலா அடிச்சு வச்சோம்லங்களா அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு இதல வந்து அரிசிக்கு வேகற அளவுக்கு தண்ணி விடணும் 1 கப்புக்கு 2 கப் தண்ணி நான் 4 கப் இப்ப தண்ணி ஊற்றேன் நான் 2 கப் அரிசி எடுத்துக்கறனால 4 கப் தண்ணி ஊற்றேன் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம் தண்ணி கொதிச்சிருச்சு இத நான் அரிசி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா mix பண்ணி விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு plate வச்சு மூடி வச்சுக்கோங்க இப்போ பாருங்க சாப்பாடு அரை வேக்கட் ஆயிருக்கு தண்ணியில கொஞ்சம் அப்சர்வ் ஆயிருக்கு இதுல ஒரு 1/2 lemon வந்து புளிஞ்சு விட்டுக்கோங்க புளிஞ்சிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க கலந்தாச்சு இனி நம்ம தம் பண்ண போறோம் நான் இன்னைக்கு வந்து வெயிட்லாம் போட்டு வேக வைக்க போறது இல்ல தம் பண்ணி எடுக்க போறேன் அதுக்கு தோசை கல்ல அடுப்புல வெச்சுக்கோங்க சின்ன அடுப்புல வெச்சுக்கோங்க அதுக்கு மேல குக்கர் வெச்சிருங்க ப்ளேட் வெச்சு மூடி வெச்சுக்கோங்க ஒரு 15 நிமிஷம் தம்ல இருக்கட்டும் இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆச்சு சாப்பாட கிளறி பார்க்கலாம் வெந்திருச்சான்னு சாப்பாடு வெந்திருச்சுங்க இன்னும் டம்ல இருந்து சாப்பாடு இறக்கி கீழே வச்சிரலாம்
நீங்கள் குக்கரில் விசில் போட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சு வேக வச்சு எடுங்க. அப்போ தான் அரிசி வந்து அழி பிடிக்காது கீழே. இனி நம்ம சர்வ் பண்ணிடலாம். நம்ம வெஜ் பிரியாணி சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதோட தயிர் பச்சடி இன்றைக்கி நான் ஸ்பெஷலாக நம்ம குட்டீஸுகளுக்காக சோயா சில்லியும் பண்ணி வச்சுருக்கேன். குட்டி குட்டி சோயா சில்லிஸ் இதோட வச்சு சாப்பிடும்போது அவங்களும் ஜாலியாக சாப்பிடுவாங்க. இன்றைக்கி ஏன் குருண அரிசி போட்டேன்னா இது வந்து குட்டி குட்டியாக இருக்கும் இந்த அரிசி, அந்த அரிசியில் அவங்க சாப்பிடும்போது ஜாலியாக சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் இந்த அரிசி தான் சேர்த்தேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.